நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லூபின் அப்படிங்கிற சீரீஸ்ல சீசன் டூல எபிசோட் ஃபோர். போன எபிசோட்ல பெலிகிரினியோட வைஃப் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு பெலிகிரினிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க, உண்மை எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்களா அப்படிங்கறத எல்லாத்தையும் இப்ப வரப்போற கதையில பார்ப்போம். கதையோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அவர் அப்படி வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் அவர் மேல மோதிடுறாரு. அவரோட கையில வச்சிருந்து சூட்கேஸ் கீழே விழுந்துருது. அவர் அதை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவனை புடிங்கன்னு இவர் கத்திட்டு இருக்கும் போது அசான் அங்க வந்து அவரை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அசான் போய் அவரோட சூட்கேஸையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அசான் சொல்றாரு. ஓகே அப்படின்னு அவரும் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு அசான் அவரோட பேரை சொல்றாரு. அதுலவே அவருக்கு புரியல, எப்படி நம்மளோட பேர் இவருக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. இவர் யாரு, இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத கதைக்குள்ள போய் பார்க்கலாம். பெலிகிரினி அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக உட்கார வச்சிருக்காங்க. அப்போ பெலிகிரினி, எனக்கு மினிஸ்டர் தெரியும், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இது உங்க கெரியரே ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு சைடு இருக்கட்டும், நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நீங்க ஃப்ராட் ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு இந்த போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இன்சூரன்ஸ்ல இருந்து 116 மில்லியன் பணம் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு பணத்தையும் என்ன பண்ணீங்க, அப்படி வாங்கியும் நீங்க அந்த நெக்லஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 தடவை விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, நான் என்னோட ஆர்ட்ட ரொம்ப ரசிக்கிறவன், அதனால அது மணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பெலிகிரினி சொல்லிட்டு இருக்கான். அமௌண்ட் வாங்கினதை கூட நான் மறுபடியும் நெக்லஸ் கிடைச்சதுமே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு பெலிகிரினி சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அசானோட போட்டோவை வச்சு இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, இவங்க அப்பா மாதிரியே தான் இவனும் இப்போ நெக்லஸ் திருடி இருக்கான். 1995 என்னோட நெக்லஸ் காணா போனது இவங்க அப்பாவால் தான், இவங்க அப்பா தான் திருடினது அப்படின்னு பெலிகிரினி எக்ஸ்பிளைன் பண்றான். அவரோட உண்மையான பேரையும் சொல்றான். அப்போ இவனோட பேர் அசான் டியோப் அப்படின்னு இவங்களுக்கும் தெரியுது. ஓகே அப்படின்னு அவங்க இன்னொரு போட்டோ வச்சு இவனையும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவனை தான் நாங்க நார்மண்டில புடிச்சோம், இவன் கிட்ட கன் இருந்தது, அது ஃபேக்கான அட்ரஸ்ல இருந்தது, அந்த இடத்தோட ஓனர் உங்களோட பேரு தான் போட்டிருந்தது அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. நான் பாரிஸ்ல நிறைய இடம் வாங்கியிருப்பேன், அதுக்கெல்லாம் நான் ஃபேக், பொறுப்பாக முடியாது அப்படின்னு பெலிகிரினிய சொல்றாரு. அப்ப அதுல இருந்த நேம் எல்லாமே ஃபேக்ன்றீங்களா அப்படின்னு இவர் கேட்கும்போது, அதை நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு பெலிகிரினி ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றாரு. அதே மாதிரி நார்மண்டில அசானோட பையனை கடத்தினதும் இவன் தான் நாங்க நினைக்கிறோம், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே பெலிகிரினிக்கு போன் வந்துருது. நான் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் பேசுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க பெலிகிரினியை எந்த சாட்சியும் இல்லாம அரெஸ்ட் பண்ணது ரொம்ப தப்பு, அதனால அவரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவங்களும் நம்ம அவரை போக விட்டுதான் ஆகணும், அவருக்கு அகைன்ஸ்டா நம்ம கிட்ட எந்த சாட்சியுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் நமக்கு இவனோட உண்மையான பேராவது தெரிஞ்சதே அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்ல ஜூலியட் அசானை மீட் பண்றாங்க. தன்னோட அப்பாவை இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க, இது என்னோட ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப பெரிய இதா இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு அசான் சொல்றாரு. இல்ல, எங்க அப்பாக்கு எல்லா போலீஸ் ஆபீசர்ஸையுமே தெரியும், அதனால அம்மா அந்த போலீஸ் கிட்ட சொன்னது எப்படினாலும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா இல்ல, அந்த போலீஸ் ஆபீசரை நல்லாவே நம்பலாம் அப்படின்னு அசான் தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. எங்க அப்பா குட் பீப்புளா இருந்தாலுமே அவங்கள நம்ப மாட்டாருதான், அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்குவாரு அப்படின்னு ஜூலியட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் பேசாம இந்த கான்செர்ட்டை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு ஜூலியட் சொல்லும் போதுதான் அசான் சொல்றாரு, இல்ல இல்ல, இது உன்னோட உழைப்பு, உன்னோட கனவு, இங்க கஷ்டப்படுற எல்லா குழந்தைங்களுக்கும் இது பெரிய ஹெல்ப்பா இருக்கும், அதனால இதை நீ கேன்சல் பண்ணாத, இதை கண்டினியூ பண்ணி நீ இதுல வின் பண்ண உங்க அப்பாவும் வின் பண்ண மாதிரி தான், அதனால தைரியமா இதை பண்ணு அப்படின்னு அசான் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அசானுக்கு ஒரு போன் வருது. சரி ஓகே, நான் இப்ப கண்டிப்பா கிளம்பி ஆகணும், அதனால நீ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாரு. பெலிகிரினி வீட்டுக்கு வந்தோம்னா அவர் வச்சிருந்த அடையாளங்களை வச்சு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இருக்காரு. ஜேர்னலிஸ்ட போட்டு தள்ளினப்போ அவங்களோட ஃபியூனரல யாரோ பே பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதோ அவங்களோட நேம் அப்படின்னு சொல்லும்போது டியோப் அப்படின்னு பெலிகிரினி சொல்றாரு. இல்ல, பெஞ்சமின் ஃபெரல், அசானோட ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் டீலர், அதை கடை வச்சிருக்காரு, ஜெம் ஸ்டோன்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஆளு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அசான் தனியா ஒர்க் பண்ணல, ஒருத்தன் கூட இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவனை வச்சு அசானை பிடிப்போம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்போ பெலிகிரினி சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் இவன் கிட்ட கொடுங்க, இவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான் அப்படின்னு பெலிகிரினி சொல்றாரு. சரி ஓகே, போய் வேலை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னது இவங்க கிளம்புறாங்க. பெலிகிரினி கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அவனையும் காமிச்சு, யாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டும்போது பெலிகிரினியால ஆன்சர் பண்ண முடியல. அவன் வச்சிருந்த அட்ரஸ் எல்லாமே பெலிகிரினியோட பேர்ல இருந்ததுனால பெலிகிரினி ஒரு பிளான் பண்ணாரு. இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு பிளான் போடுறாங்க. அசானுக்கு பெஞ்சமின் தான் போன் பண்றாரு. இந்த டாக் ரொம்பவே குறைக்குது, இப்பதான் அது குலைக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கா, அதனால நீயே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு அவர் போன் பண்ணி சொல்றாரு. சரி ஓகே, எடுத்துட்டு வா அப்படின்னு அசானும் சொல்லிடுறாரு. இவர் அந்த நாயை கூட்டிட்டு கிளம்புறாரு. இவரு எல்லாத்தையும் பண்றத அவன் பார்த்துட்டு ஃபாலோ பண்றான் பின்னாடியே.
இங்க ஒரு சைடு அசானோட வைஃபுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. ராயல் பத்திரமா வந்துட்டானா, நல்லா இருக்கானா அப்படின்னு விசாரிச்சுட்டு அசானை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ரெகுலரா அவரை எங்க மீட் பண்ணுவீங்க, எப்பப்போலாம் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ரெகுலராவா, அந்த பழக்கம்லாம் அசானுக்கு கிடையவே கிடையாது. எப்ப வருவான் எப்போடைய வருவானே தெரியாது, ஆனா எப்பயாவது வருவான் அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ராயல கூட்டிட்டு வரும்போது அங்க எதுக்காக அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க, அந்த ஹோட்டலுக்கு எதுக்காக அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு இவரு கேக்குறாரு. அது உங்களோட ஆளுங்க தானே, அப்ப நீங்க தான் செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு வைஃப் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாங்க எங்களோட ஆளுங்களை இப்ப அங்க போடுறோம், அசான் வந்தா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது உங்களோட இஷ்டம், ஆனா நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு இவங்க வைஃப் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேலும் அசானால என் பையனுக்கு எந்த ஆபத்தையும் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்ப கோவத்தோட சொல்றாங்க. அங்க கட் பண்ணோடா ராயல் அவரோட அப்பாவுக்கு போன் பண்ணி எனக்கு வேற ஒரு புக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன புக்குன்னு கேட்கும்போது பிளான் லேடி அப்படின்ற புக்கை தன்னோட பையன் சொல்றாரு. ஓகே, அதனால செலக்ஷன் தான் அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. இது எதுவுமே சீக்கிரமா முடியற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அவரோட பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். இல்ல, நான் மோஸ்டா எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், அதனால கண்டிப்பா இது முடிஞ்சிரும் அப்படின்னு அசான் சொல்றாரு. என்ன உங்க அம்மா மாதிரியே பேசுற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது எப்பயும் நீங்க சொல்றதுதான், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ராயல் சொல்றாரு. ஓகே அப்படின்னு போனை வச்சிடறாங்க. அசான் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது பெஞ்சமின் டாக கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க கிட்ட டாகை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அசானோட வீட்டுக்குள்ள போறாங்க. பெலிகிரினோட ஆளு பெஞ்சமினை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அசானோட வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். பெஞ்சமின் அசான் கிட்ட டாகை ஒப்படைச்சிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பெஞ்சமின் கிளம்புனோன்னு அந்த இடத்துக்கு பெலிகிரினியோட ஆள் உள்ள வரான். ஹீரோ பாட்டு போட்டுட்டு ஜாலியா ஒரு சைடு சமைச்சிட்டு இருக்காரு. உள்ள வந்தாம ஹீரோவை கொல்ல பாக்குறான். இந்த டைமிங்ல பெலிகிரினி அனுப்பிச்சு அவன் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து கொன்னுறாங்க. இவன் கொன்னுட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல சண்டை போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஓனரோட நேம் அசான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அசானோட அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. இது எல்லாமே பெலிகிரினியோட பிளான் தான். அவனையும் போட்டு தள்ளின மாதிரி ஆச்சு. அசானையும் கண்டுபிடிச்ச மா
பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியில போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனாலும் ஹீரோ எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் நம்ம ஹீரோவா தான் இருக்காருங்க. முதல்ல நெக்லஸ் திருடினா, அதுக்கப்புறம் நிறைய பொய் சொன்னான், இப்ப பார்த்தா கொலை பண்ணிருக்கான் இப்படின்னு ஹீரோ மேல ஒவ்வொரு கேஸா அடிக்கிட்டே போறாங்க. இவர் எங்க பார்த்தாலுமே போலீஸ்க்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஜூலியட்டும் பார்த்துட்டு உடனே அசான்க்கு கால் பண்றாங்க. இது கிடைச்சோன்னு நீ உடனே என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு வச்சிடறாங்க. வந்து போலீஸ் எல்லாரும் அசானோட வீட்டை சோதனை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கமிஷனர் இவரை மட்டும் கூப்பிட்டு, நம்ம ரெண்டு பேர் மட்டும் இதை பர்சனலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இங்க நிறைய க்ளூஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே பாருங்க. ஆமா, யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னு கமிஷனர் கேட்கறாரு. தெரியல, மேபி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க ஒரு சைடு அசான் பெஞ்சமின்க்கு ஃபோன் பண்ணி, உனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து உடனே கிளம்பு, அங்கே இருக்காது, நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அசான் சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு பெஞ்சமினும் அவருக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கடையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது திருப்பி அசான் ஃபோன் பண்ணி, உன்னை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. ஆமா, ஒருத்த பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஏதாச்சும் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போ, இல்லைனா பஸ் ஸ்டாப் மாதிரி இடத்துக்கு அனுப்போ அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அங்க போய் உட்காரு அப்படின்னு அசான் சொல்றாரு. பெஞ்சமினும் போய் உட்காராரு. அவனு பக்கத்துல தான் இருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இங்கதான் உட்காந்துருக்கான் அப்படின்னு பெஞ்சமின் சொல்றாரு. சரி, நான் சொல்றது மட்டும் கவனமா கேளு. இன்னைக்கு என்னோட வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு, கண்டிப்பா அவன் தான் அந்த கில்லரா இருக்கணும். இப்ப உன்னையும் கொல்றதுக்காக தான் அங்க வந்திருக்கான், அதனால நீ எதுவும் பேனிக் ஆகாத, நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு அப்படின்னு அசான் சொல்றாரு. இப்போ பஸ் வரும், அந்த பஸ்ல நீ ஏறிடு, அவனும் கண்டிப்பா ஏறுவான், பேக்ல ஏறி ஃப்ரண்ட் டோர்ல போய் நின்னுக்கோ, பஸ் கரெக்டா க்ளோஸ் ஆகுற டைம்ல அப்படியே இறங்கிரு, அவன் பஸ்ஸுக்குள்ளே மாட்டிப்பான் அப்படின்னு அசான் ஐடியா கொடுக்குறாரு. அசான் சொன்ன மாதிரியே பெஞ்சமினும் கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பெஞ்சமின் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு, அசான் அவர் கூட வந்துடுறாருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது அசான் தன்னோட வீட்டுக்கும் போக முடியாது, பெஞ்சமின் அவங்களுக்கு தெரியுங்கிறனால பெஞ்சமினோட கடைக்கும் இனிமே போக முடியாது. இவங்க ரெண்டு பேரும் எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த இடத்துல பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. 1995 இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கேட்டகாம்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் அங்க போறாங்க. அது வந்து சப்வேல இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது இவங்களோட ப்ராஜெக்டுக்காக அங்க போறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரிஜினலா இருக்கிற ஒரு மேப்பை அந்த மேடம் கொடுக்குறாங்கங்க. அங்க வந்து போறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேப் கொடுப்பாங்க, ஆனா அதெல்லாம் ஜஸ்ட் மேலோட்டமா இருக்கிற பாதைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு கொடுத்ததுதான் ஒரிஜினலான மேப், ஹிடன் டனல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஓகே, எங்களோட ப்ராஜெக்டுக்காக இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா இந்த மேப்பை கண்டிப்பா என்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு போறாங்க. இங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர் ரொம்ப மூட் அவுட்ல இருக்காரு. என்ன ஆச்சு, நீ சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, நீ சொன்ன எல்லாமே கரெக்ட்
கரெக்டு தான், அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. அப்போதான் அவர் சொல்றாரு, இல்லை இங்கே எதையோ நம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, ஏதோ தப்பான இது போயிட்டு இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்லை எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, லூபின் எப்பயுமே கொலை பண்ண மாட்டாரு, அவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அது கதையில வர லூப்ன்ற கேரக்டரா இருக்கலாம், ஆனா அசான் அப்படி கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு போன் அடிச்சுட்டு அந்த சப்வேக்குள்ள போறதுக்கான வழிக்கு போறாங்கங்க. பெலிகிரினியோட ஆளு பெஞ்சமினை கண்டுபிடிச்சதுனால அவரை பத்தின இன்ஃபர்மேஷனை கமிஷனருக்கு பெலிகிரினியை சென்ட் பண்றாரு. அதை வந்து இந்த போலீஸ் கிட்ட சொல்லி பெஞ்சமின் அப்படிங்கிறவரு அசானோட லிங்க் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது, அதனால அந்த கடையை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு கமிஷனர் இவங்க கிட்ட சொல்றாரு. கமிஷனர் சொன்ன மாதிரியே பெஞ்சமினோட கடையை ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்க்கு மட்டும் ஒரு டிக்கெட் மாதிரி கிடைக்குது, அதுதான் அந்த கேட்டகம்ஸ்க்கு போறதுக்கான டிக்கெட். இதை வச்சு இவங்க இங்கேதான் போயிருப்பாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு போலீஸ் எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் இந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே வந்துடுறாங்க. இப்போ இவங்க இருக்கிற ரூமோட கதவை உடைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு சின்ன ரூம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு தான் இந்த இடத்துல தான் அந்த சப்வேக்குள்ளே போகிறதுக்கான வழி இருக்கு. இதே டைமிங்கில் அசானோட பையன் த பிளான் லேடி அப்படிங்கிற புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமிங்கில் அவங்க அம்மா கூட மார்க்ன்ட்டு இருக்கிற அந்த ஆள் வந்து கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இது எதை பற்றி அப்படின்னு அவர் கேட்கும்போது தான் ராயல் சொல்கிறாரு, இது எஸ்கேப் ஆகிறத பற்றி, எப்பயுமே லூப்பின் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக தான் இருப்பாரு, அதனால எப்படி எஸ்கேப் ஆகலாம், அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கிறவங்களையும் எப்படி எஸ்கேப் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே டைமிங்கில் இவங்க கதை உடச்சிட்டு உள்ளே போனால் உள்ளே யாருமே இல்லை, அங்கே ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்குது, கதவுனா ஒரு புக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, அதை நவுத்திட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு வழி போகுது, என்ன இது அப்படின்னு இதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு சைடு அவங்க அசானை பிடிக்கிறதுக்கு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கமெண்ட் கேனிமோட்னு போட்டு ஒன்று வந்திருக்கு, இதை அனுப்புனது அசான் தானே இவர் புரிஞ்சுக்கிறாரு. இது வெறும் மெசேஜ் கிடையாது, இதில் ஏதோ ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேர்டை எழுதி இதிலிருந்து என்ன வருது அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஃபைனலாக அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறாரு. த ஜூயிஷ் லேம்ப் அப்படிங்கிறது தான் அந்த வேர்டு. இதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அந்த லேம்போட எல்லா இமேஜஸும் வருது. இதை பார்க்கும்போது தான் இவருக்கு ஒன்று ஞாபகம் வருது, அசானோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு லேம்ப் இருந்தது. இப்போ இதிலேருந்து நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரோம் அசான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை உடனே போய் பார்க்க போறாருங்க. இவங்க ஒரு சைடு அந்த குகைக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அசானை, எப்படியாவது பிடிச்சிடலான்னு. இவங்க போயிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, ஓகே இங்கே இதை பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு இவங்களும் போகிறாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. கிளாஸ்னா இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக இவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் போலீஸ் வந்து இங்கே யாராவது அசான் மாதிரி போகிறத பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விளாட்றீங்களா, இங்கே எப்படி அசான் வருவான் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும், இவன் இந்த வழியாக தான் தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு கேட்டகாம்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யாரையுமே உள்ளே விடாதீங்க அப்படின்னு அலர்ட் பண்ணுறாங்க. டூர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள், இதுக்கு இந்த டனலுக்குள்ளே தான் அசான் இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமாக வந்துட்டு இங்கே ஒரு குழி மாதிரி போட்டால் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த வழி கரெக்டாக அவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா கரெக்டான மேப் இவங்க கிட்ட தாங்க இருக்குது. இதை சின்ன வயசுலேயே அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க சின்ன வயசில் அந்த சப்வே வழியாக வெளியே வந்த மாதிரியே இப்போவும் எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. இந்த மேப்பை அந்த பிளாண்ட் லேடி கிட்டேயே கொடுத்துரு அப்படின்னு அசான் கொடுக்குறாரு. இந்தாங்க இது உங்களோட தான், ப்ராமிஸ் பண்ண மாதிரியே கொடுத்துட்டோம் அப்படின்னு பெஞ்சமினும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இவங்க என்னது இது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள மேப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெம் ஸ்டோனும் இருக்குது. எப்படியோ அசான் அந்த டனல்லிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்கே ஒரு சைடு கமிஷனர் பெலிகிரினியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பெலிகிரினி கேட்கும்போது அசான் வீட்டிலருந்து நிறைய திங்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம், அதில் தேவையில்லாத திங்ஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஏதாச்சும் க்ளோ இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே அழிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாரு. ஓகே இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு பெலிகிரினியும் சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, என்னோட ஆளுங்க ரொம்ப க்வெஸ்சன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு கமிஷனர் அலர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே என்ன கான்செப்ட் முடிஞ்சிச்சுன்னா நான் தான் இந்த உலகத்திலே பணக்காரன் அப்படின்னு பெலிகிரினியும் சொல்லிட்டு இருக்காரு. இதே டைமிங்கில் அசான் அனுப்பின க்ளூவை வச்சு இந்த போலீஸ்கார் அந்த லேம்ப்லேருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுக்கிறாரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போய் சிஸ்டம்ல போட்டு பார்க்கும்போது தான் கமிஷனரை கடத்தி வச்சிருக்கும் போது அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறதோட அவங்க அப்பா இறந்தது வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாருங்க. இங்க ஒரு சைடு ஹீரோவும் பெஞ்சமினும் ஜாலியா பிரிட்ஜ் மேல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. 1911 தான் லாஸ்டா லூபின் அப்படிங்கிறவர் அவரோட ஷோவை பண்ணாரு அப்படின்னு அசான் சொல்றாரு. அப்ப நாளைக்கு நம்மளோட ஷோ, அடுத்ததான் நம்ம தான் பண்ண போறோம், நாளையோட பெலிகிரினி முடிஞ்சான் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே பெலிகிரினியோட ஒய்ஃப் கேனிமான் அப்படிங்கிற போலீஸ் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, இப்போ அவருக்கு பென்ட்ரைவ்ல கிடைச்சிருக்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இனிமே என்ன பண்ண போறாரு, நம்ம ஹீரோ கதையோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தரை இடிச்சு பிரீஃப் கேஸ் யாரோ தூக்கிட்டு போய் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு, அவர் இந்த கதையில யாரு, இன்னமே என்னென்னலாம் நடக்க போகுது, நாளையோட ஹீரோ பெலிகிரி
கிரினி க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்ல பாக்கலாம். இது மாதிரி நான் வேற ஏதாவது கதையை பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்டில் தென், டாடா பை ஃப்ரெண்ட், உங்கள் தமிழ் பொண்ணு.